மிராகல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கவியர் சர் கண்ணதாசன் பற்றியும் கவிஞர் வாலி பற்றியும் தான் தெரிஞ்சதும் தெரியாததும் தொடரோட மூணாவது பகுதி இது ஒரு பாடல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஒரே சாயலில் ஒரே மாதிரி எப்படி ரெண்டு கவிஞர்கள் பாட்டு எழுதினாங்க அப்படிங்கிறத பற்றியும் கண்ணதாசன் பாடலை வாலி விமர்சனம் செஞ்சாரா அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ரெண்டு பகுதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஐ கார்ட்லையும் இருக்குது சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்குது கிளிக் பண்ணி பாக்காதவங்க பாத்துக்கலாம் இப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் பெரும்பாலும் தயாரிப்பாளர் இல்லைனா டெரெக்டர் ஆஃபீஸில் தான் பாட்டு கம்போஸிங் இருக்கும் அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் படத்தோட தயாரிப்பாளர் டெரக்டர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அப்புறம் மூணு பேர் அடங்கிய சின்ன குழு இவங்கள ரிதம் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டார் தபேலா டோலக் அப்படின்னு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி பெரிய ஹீரோக்கள் படம் அப்படின்னா அவங்களும் இருப்பாங்க இவ்வளவு பேர் மட்டும் தான் பாட்டு கம்போசிங்ல இருப்பாங்க டிரெக்டர் மற்றவங்களுக்கு கதையை சுருக்கமா சொல்லி பாட்டோட சுச்சுவேஷனை சொல்லுவாரு அதை கேட்ட இசையமைப்பாளர் தன்னோட ஹார்மோனியத்துல டியூன் போடுவாரு அதை எல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு பாடலாசிரியர் பொருத்தமான வரிகளை சொல்லுவாரு அதை எழுத கவியரசர் கண்ணதாசனுக்கு உதவியாளர் இருந்தார் இவர் சொல்ல சொல்ல அது அப்படியே ஒரு நோட்டு இல்லைன்னா பேப்பரில் உதவியாளர் எழுதுவாரு அதை இசையமைப்பாளர்கிட்ட தந்ததும் அதை வாங்கி இசையமைப்பாளர் தன்னோட டியூனுக்கு பொருத்தமா சேருதா அப்படின்னு பாடி பாப்பாரு சரியா சேர்ந்துச்சுன்னா ரிதம் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே வாசிச்சு காமிப்பாங்க இத சுத்தி இருக்கிற மத்தவங்க அதாவது தயாரிப்பாளர் டிரெக்டர் ஹீரோன்னு முக்கியஸ்தர்கள் அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓகே பண்ணணும் அப்புறம் இசையமைப்பாளர் மற்ற வாத்தியக்காரங்களுக்கு நோட்ஸ் எழுதி தருவார் பாடகருக்கோ பாடகைக்கோ அந்த பாட்டை பற்றி சொல்லி தருவாங்க அப்புறம் தான் ரெக்கார்டிங் ஆகும் இப்படி தான் இந்த மாதிரியான கம்போசிங்கில் பிரபலமான ஹிட் சாங்ஸ் எல்லாமே உருவாச்சு அடுத்ததா இப்போ ஒரே சாயில் இருக்கக்கூடிய ரெண்டு வேற பாட்டில் இருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி பார்க்கலாம் இது தமிழில் தொடையின்ற இலக்கணத்தை தழுவி இருக்கும் அதாவது ஒரு பாடல் வரியோட முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் முரண்பட்டிருக்கும் ரெண்டு பாட்டிலையும் நிறையவே ஒற்றுமை எந்த அளவுக்குன்னா குழப்பம் தரும் அளவுக்கு ஒற்றுமை ரெண்டு பாட்டிலையும் தேவிகா பாடுற மாதிரியான காட்சி இருக்கும் ரெண்டு பாடலையும் தேவிகா கருப்பு சேலை கட்டியிருப்பாங்க ஒரே மாதிரி சுவேஷன் காதலனை பிரிஞ்சு சோகமாக பாடுற மாதிரியான சுவேஷன் ரெண்டு பாட்டுக்கும் ஒரே இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பாட்டையுமே பி சுசீலாமா தான் பாடியிருப்பாங்க ஒரு பாட்டை கவியரசர் கண்ணதாசனும் இன்னொரு பாட்டை கவிஞர் வாலியும் எழுதியிருப்பாங்க ஒரே மாதிரி வார்த்தை பிரயோகம் இருக்கும் இந்த பாட்டை கவியரசர் கண்ணதாசன் இப்படி எழுதியிருப்பாரு உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் காதல் என்றொரு கதை இருந்தால் கனவு என்றொரு முடிவிருக்கும் இதயம் என்றொரு இடம் இருந்தால் ஏக்கம் என்றொரு நிலை இருக்கும் இன்பம் என்றொரு வழி இருந்தால் துன்பம் என்றோர் ஊர் போகும் பருவம் என்றொரு கை அணைத்தால் பாசம் என்றொரு கை தடுக்கும் பழகு என்றொரு மனம் சொன்னால் விலகு என்றொரு முகம் சொல்லும்னு வரிகள் அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான இதயத்தில் நீ படத்துல கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு இப்படி ரெண்டு பாட்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தாலும் எழுதினது வெவ்வேறு கவிஞர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ கவியரசு பாடல கவிஞர் வாலி விமர்சனம் செஞ்சாரா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் தனக்கு பரிச்சயமான டிரக்டர் பீம் சிங்

சொல்றீங்க நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நானே அந்த பாட்டை போட்டு காட்டுறேன் அப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அரமனசோட வருத்தமா கிளம்பி போன கவிஞர் வாலி ரெண்டு நாள் கழிச்சு சிறப்பு காட்சியா அந்த பாட்டை கேட்டு அசந்து போயிட்டாரு அது படமாக்கப்பட்ட விதம் அருமையா இருக்கு அப்படின்னு கவிஞர் வாலி வெளிப்படையா சொன்ன அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா போனால் போகட்டும் போடா அப்படின்னு பல்லவி தொடங்குற பாடல் தான் அது வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேதுல நம்ம வேற தலைப்புகளில் ரெண்டு கவிஞர்கள் பத்தியும் பார்க்கலாம் அது வரைக்கும்